அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற என்னுடைய சந்தாதாரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல் கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி வசியம் செய்ய நினைக்கும் நபரை ரொம்ப எளிதாக வசியம் செஞ்சிடலாம். நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கு, அதனால தான் இந்த மந்திரத்தை நாங்கள் ஒரு பதிவாக பதிவு செஞ்சுருக்கோம். நீங்களும் பயன்படுத்தலாம், வெற்றி பெறலாம். பெண்களும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். ஆண் பெண் வசியத்திற்குற ஒரு அற்புதமான வசிய மந்திரம் இது. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு உண்டான முறையை நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னாக்கா தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண வேண்டிய நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே கிடையாது. இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ வேணுனாலும் ஜபம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நீங்கள் வீடியோ பார்த்து முடித்த உடனே கூட ஜபம் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது. பெண்களும் பண்ணலாம், பெண்கள் எல்லா நாட்களிலும் பண்ணலாம். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், வெறும் மந்திர ஜபம் மட்டும் பண்ணால் போதும். நாள் முழுக்க ஜபம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இதை வந்து நீங்கள் எங்கே வேணுனாலும் உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். குறிப்பிட்ட நபரை வசியம் பண்ண நினைக்கிறவங்க அவங்க பேரை சேர்த்து இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருங்க. எண்ணிக்கையே பார்க்காதீங்க, டைமிங்கும் பார்க்காதீங்க. எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மனப்பாடம் செய்ய முயற்சி பண்ணுங்கள். மனப்பாடம் ஈஸியாக ஆகிடும். ஒரு 10 வாட்டி சொன்னாலே ஆகிடும். ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் சப்போஸ் மறந்து போச்சுனாக்கா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பார்த்து நீங்கள் மறுபடியும் ஜபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நடக்கும்போது, உட்காரும்போது, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கூட ஒரு 100 முறை சொல்லி ஜபம் பண்ணி தூங்குங்க. நிச்சயமாக 2 நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். 2 நாளுக்கு மேலே போகாது. இருந்தாலும் தொடர்ந்து ஜபம் பண்ணிகிட்டே இருங்க. நிரந்தரமாக அவங்க கூடவே இருப்பாங்க, தங்கிடுவாங்க. அவங்க உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க. நினைவெல்லாம் உங்கள் நினைவாகவே இருக்கும். அந்த மாதிரி மாட்டி விட்டுரும் இந்த மந்திரம். ஆகியால் இதனுடைய சிறப்பை பற்றி நான் சொல்லிட்டேன். இனிமேல் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய மந்திர ஜபத்தையும் பொறுத்து தான் இருக்குது உங்களுடைய வெற்றி. ஆனால் உறுதியாக வெற்றியை ஈட்டித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இது. அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இப்போது இதற்கு உண்டான மந்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எளிமையான மந்திரம், ரொம்ப ஈஸியாக ஜபம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம் இது. உடனடி பலன் சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நிறைய பேர் கேட்குறாங்க கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ நாள் ஆகும்னு. சில பேருக்கு 3 நாள் ஆகும், சில பேருக்கு 7 நாள் ஆகும். எங்கே இருந்தாலும் சரி, உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய உங்களுடைய நினைவு அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் பழகத்துக்கும் ஆசைப்படுவாங்க. சப்போஸ் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, காதல் தோல்வி ஏதோ பிரச்சனை தனியாக இருக்கும், பேச்சுவார்த்தைகள் எதுவும் இல்லைன்னா கூட இந்த மந்திரம் பாதிக்கப்பட்ட நபர்கள் பண்ணலாம். அப்படி பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு சாதகமாகத்தான் இந்த ரிசல்ட் கிடைக்கும். இப்போ மந்திரத்தை பார்க்கலாம் நாம. ஓம் க்ரீம் க்ளீம் க்ளீம் சஹ. ஓம் க்ரீம் க்ளீம் க்ளீம் சஹ, பெயர் சேர்த்துக்கோங்க, வசமானய ஸ்வஹா. ஓம் க்ரீம் க்ளீம் க்ளீம் சஹ, பெயர் வசமானய ஸ்வஹா. இந்த மந்திரத்தை நீங்கள் இன்றைக்கி பார்க்காம ஜபம் பண்ணிகிட்டே வாங்க. நான் ஸ்டாப்பாக ஜபம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம் இது. டைம் கிடைக்கும்போதெல்லாம் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு சக்தி அதிகமாக போகும். அப்புறம் அதுக்கப்புறம் உங்களை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டாங்க, உங்கள் நினைவாகவே இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. அதனால் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.